நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. ஏன் இந்த ஏர்போர்ட் இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி வருதுன்னா, புதிதாக நம்முடைய இந்தியாவிலே இன்றைக்கு அமைக்கப்படக்கூடிய பல ஏர்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தது. மும்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நவி மும்பையில் இப்போது ஒரு புதிய விமான நிலையம் வருகிறது. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து இப்போதைக்கு ஏறத்தால் ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி போகிறது. விசாகப்பட்டினத்திலே ஒரு புதிய விமான நிலையம் வருகிறது, அது கோகாபுரத்திலே வருகிறது, அது ஏறத்தால் 62 கிலோமீட்டர் இப்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து தள்ளி வருகிறது. கோவாவிலே மோப்பாவிலே வருகிறது, அது இப்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி வருகிறது. டெல்லியிலே இருக்கக்கூடிய விமான நிலையம் கூட புதிதாக வரக்கூடியது, இப்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து அதிகபட்ச தூரத்திலே வருகிறது. எனவே தான் நாமும் நம்முடைய சென்னை மாநகரத்தை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரு புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஏன் பரந்தூரில் நம்ம அமைக்கிறோம்? பரந்தூரில் நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேர் பேசுனீங்க, விவசாய நிலங்கள் இருக்க எடுக்கூடாது. விமான நிலையம் எங்கே அமைத்தாலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே எல்லாம் நிச்சயமாக விமான விளை நிலங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தாலும், திருவள்ளூர் மாவட்டமாகவும் இதெல்லாம் ஏரி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டம். மிகப்பெரிய அளவில் விளைநிலங்கள் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளும் இருக்கிறது. அது நம்முடைய புவியியல் அமைப்பு. இந்த விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு முன்பாக ஏறத்தாழ 11 இடங்களிலே புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஆரம்பித்தா ஸ்ரீபெரும்புதூர், மானலூர், மாமண்டூர், மப்பேடு, செய்யூர், மதுரமங்கலம், பழாலம், தேதுரை, திருப்போரூர், பன்னூர், பரந்தூர், இவ்வளவு இடங்களிலும் ஆய்வுகள் செய்யப்பட்ட போது, ஒவ்வொரு இடத்திலும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் ஆய்வு செய்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த இடத்த ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர். சென்னைக்கு வடக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பழவேற்காடு, அது அந்த நீரியல் பகுதி, அது ஒரு சரணாலயம். பழவேற்காடு பகுதி ஒரு கஷ்டம். சென்னைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில் போனால் அங்கே கல்பாக்கம் இருக்கிறது, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், தாம்பரம் ஏர்போர்ட் பேஸ், இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஆக இந்த 11 இடங்களிலே 4 இடங்களில் ஏஐக்கு இறுதியாக அவர்கள் பார்த்தார்கள். அதில் திருப்போரூர், படாலம், பரந்தூர், பன்னூர். திருப்போரூரிலும் அதே போல் படாலத்திலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அதே போல் நம்முடைய கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய இரண்டுமே இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த இடத்தை ஏஐ ஒத்துக்கொள்ளவில்லை. ஸோ இருக்கக்கூடிய இடம் பரந்தூரும் பன்னூருமாகத்தான் இருந்தது. பரந்தூர் ஏன், என்ன காரணத்தினாலே இன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், பரந்தோருடைய புவியியல் அமைப்பு, அதனுடைய நிலப்பரப்பு, அதனுடைய நில அமைப்பு, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலை, நீரியல் சூழ்நிலைகள், தொழில்நுட்ப காரணங்கள், இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நிலத்தினுடைய மதிப்பு, இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இறுதியாக பரந்தூரா பன்னூரா என்று வருகிற போகும்போது பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். பரந்தூரை தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகு அங்கே நில எடுப்பு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையின்படி நாங்கள் அந்த பணிகளை துவக்கினோம். இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டு அங்கே சென்றிருந்தோம். கடந்த ஆகஸ்ட் 16 மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய தலைமையில் நானும் நம்முடைய மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சர் அவருடைய முன்னிலையிலும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 11 கிராமங்கள், அத்தனை கிராமங்கள், 13 கிராமங்கள், இந்த 13 கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களும் வந்திருந்தார்கள். வரக்கூடியவர்கள் குறிப்பாக சொன்னது, நாங்கள் உங்களை நம்புகிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்து தர வேண்டும், எங்களுடைய நிலங்களை நாங்கள் கொடுக்கிற போது அதற்கான என்ன உரிய மதிப்புகள் இருக்கிறது, எங்களுடைய சந்ததியருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டாலும் மிக நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தினுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வருகிற போது முதலமைச்சர் எடுத்தெடுப்பிலே ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், இது மிகப்பெரிய திட்டம், தேவையான திட்டம், வரவேண்டிய திட்டம், ஆனால் யாருக்கும் எந்த விதமான விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாத வகையிலே நாம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை கஷ்டப்படுத்தி விட்டு நீங்கள் செய்யாதீர்கள், அவர்களோடு உரையாடுங்கள், அவரிடத்திலே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள், அவருடைய கோரிக்கைகளை கேளுங்கள், இதன் வாயிலாக அவர்களுக்கு எந்த வகையிலே நாம் நன்மை செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு விளக்குங்கள் என்பதை அவர் எடுத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு நாங்கள் 26 அதே மாதம்
நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்கள் தலைமையிலே ஒரு செய்தியாளர் கூட்டத்தை அங்கே நாங்கள் நடத்தி இந்த செய்தியாளர் கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக செய்ய முடியும், உதாரணத்திற்கு நிலத்தினுடைய அந்த மதிப்பை விட நாங்கள் 3.46 மடங்கு அதற்கு நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்தோம். உங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் அங்கு செய்து தருகிறோம் என்பதை அவரிடத்தை நாங்கள் எடுத்துச் சொல்லும். அதுதான் மார்க்கெட் வேல்யூ தான், அந்த நிலத்தினுடைய மதிப்பு என்பதை கைட்லைன்ஸ் வேல்யூ அல்லாத இப்போது இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவே நாம் கொடுக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகபட்சமாக அவர்கள் அந்த கருணை உள்ளத்தோடு அதை அவர்கள் சொன்னார். அவருடைய மென்மைத்தன்மைக்கு காரணம் அவர் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது சொன்னார்கள், அவர் எக்கை போல ஒரு உறுதி படைத்த ஒரு தலைவராக இருந்தாலும் விவசாயிகளுடைய பிரச்சனையாக வருகிற போது மெழுகை போல ஒரு மென்மை படைத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் அவர் ஒவ்வொரு முறையும் சொன்னார்கள், அவர்களை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, அவர்கள் வாழ்வாதாரம் போய்விடக்கூடாது, அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளை இந்த இடத்துல நாம் உருவாக்கி தருவோம், அது வருகிற போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு துறையை உருவாக்கி தருவோம், அத்தகைய வேலை வாய்ப்புகளுக்கு உரிய திறன் படைத்தவர்களாக நாம் அவர்களை மாற்றுவோம், வீடுகளை இழந்திருக்கா என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய வீடுகளை கட்டித்தருவோம், அந்த வீடுகளுக்கான மதிப்பினை கொடுப்போம், அந்த வீடுகளுக்கான இடங்களை கொடுப்போம், மாற்று குடியிருப்புகளுக்கான ஏற்பாடு செய்வோம் என்று பல விஷயங்களிலே அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள்.